என்னுடைய பேர் கார்த்திகேயன். நான் திருவாடானையில் வழக்கறிஞர் அப்படின்னு இருக்கேன். இந்த தொண்டி நடைபெறுகின்ற இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தில் கலந்து கொண்டிருக்க அன்றைய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு காமனான ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கையை வந்து நீங்கள் கலையணும்னு கேட்டுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த ஏற்கனவே இந்த பில்லி சூனியம் செய்வினை வச்சிருக்க இந்த வக்கீல சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் தான் தெருவுக்கு திருத்து டிஜிட்டல் போர்டு வச்சு நிறைய அதை அந்த பில்லி சூனியமுங்கே உன்னை கிடையாதுன்னு சொல்லி அது அப்படி எடுத்தா நாங்கள் ஒரு கோடி ரூபா பணம் தரோம் சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஓரளவு உங்களால் ஓரளவு நல்ல ஒரு விழிப்புணர்வு எனக்கு தெரிஞ்சு எடுத்துச்சு. இப்போ என்னிட்ட வர்ற கட்சிக்காரங்கள்ட்டலாம் இப்போ உனக்கும் அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் எல்லாரும் கிடையாது, சார் என் வீட்டில் மருந்து வச்சுட்டான் சார் சொல்லுவாங்க. மருந்து வைக்கிறதுன்னு ஒரு இது நமக்கு தெரியும், அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படிப்பா நீ மருந்து கண்டுபிடிச்சு கேட்டா, சார் பூசாட்டி என்னை கூட்டு போனாங்க, அவர் என் வயிற்றுல இருந்து ஊதினாரு மாத்திரையா வந்து மருந்து வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், தம்பி அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு எந்த விதமான சான்சஸே இல்லப்பா அப்படின்னு நம்ம கிளாரிபிகேஷன் பண்ணா கூட சில பேர் ஏத்துக்குருவாங்க, சில பேர் வக்கீல் தெரியாதவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்னிட்ட வர்ற ஒரு 100 கிளைண்ட் என்கிட்ட வர்றாங்கன்னா அது ஒரு 40% சார் எதுக்குப்பா என்ன பிரச்சனை கேட்டோம்னா, சார் என்னை மருந்து வச்சுட்டான் சார், அதைத்தான் மெயினா சொல்றாங்க. எனக்கு மருந்து வச்சுட்டான் அதனால என் பொண்ணு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி இருக்கு, என் மருந்து வச்சனால என் குடும்பத்தில் உள்ள வந்து உடல்ல சரியில்லாம போச்சு, எனக்கு நிறைய லாசம் செஞ்சு அது மூட நம்பிக்கையும் நல்லா எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு இந்த யார் பால பண்றாங்க, பூசார இந்த பூசார மருந்து எடுத்து கொடுத்தாரு சொல்றாங்க. என்னிட்ட வர்றவங்களே இப்படி பண்ணா இந்த மாதிரி பல அட்வொகேட் போறவங்க டாக்டர் போறவங்களாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த மருந்து வைக்கிற மூட நம்பிக்கையும் நமக்கு நல்லா தெரியுது. அதை களையறதுக்கு தமிழ்நாடு தவி ஜமாத் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிற எனக்கு தெரியப்படுது. என்ன கேட்கிறாங்கன்னா, மருந்து வைத்து விட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா மருந்து வைத்து விட்டார்கள், மந்திரம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சாரார் வந்து மக்களை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒண்ணு இல்லைன்னு நமக்கு தெரிந்தாலும், எனக்கு தெரிந்தாலும், இஸ்லாம் இதை ஒழிப்பதற்கு என்ன மாதிரி வழிமுறைகளை சொல்கிறது? ஒரு மனுஷன் வந்து மருந்து வச்சு இன்னொரு மனுஷனை கொண்டாட்டி புருஷனை பிரிக்கிறது, அது மாதிரி வந்து நல்லா இருந்த மனுஷனை நோயாளி ஆக்குறது, தொழில நஷ்டத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் மருந்துல செய்யலாம், மந்திரத்துல செய்யலாம், மாயத்துல செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை ஒழிப்பதற்கு இஸ்லாம் என்ன வழிமுறைகளை சொல்கிறது என்று கேட்கிறார். இது பல வழிமுறைகளை சொல்லுகிறது. முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால், மனிதன் என்றால் யார், கடவுள் என்றால் யார், இந்த வேறுபாட்டை இஸ்லாம் அவ்வளவு அழுத்தமாக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதை மட்டும் ஒருத்தர் விளங்கி கொண்டானேயானால் அவன் மருந்து வைக்கிறான் மாயம் வைக்கிறாங்கிற நம்பவே மாட்டான். என்ன விஷயம் என்று சொன்னால், மனிதன் என்பவன் வந்து அவனுக்கு இருக்கிற எந்த சக்தியுமே ஒரு லிமிட்டுக்கு உட்பட்ட சக்தி தான். இப்ப கண் இருக்கிறது, அதுக்கு பார்க்கிற சக்தி இருக்குது. எவ்வளவு பார்க்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு பார்க்க முடியும். வெளிச்சமா இருந்தா தான் பார்க்க முடியும், இருட்டா இருந்தா பார்க்க முடியாது, முதுகு பின்னாடி பார்க்க முடியாது. அப்ப உன்னுடைய கண்ணுக்கு என்ன சக்தி கடவுள் தந்திருக்கிறாரோ அது இருக்குன்னு சொன்னா நம்பு. இங்க உட்கார்ந்துகிட்டு மெட்ராஸ பாக்குறாரு நம்பாத, இங்க உட்கார்ந்து என்ன செய்யறாரு, சென்னை ஒருத்தர் பாக்குறாரு, காணா போன ஆடு அந்த இந்த பாண்டுக்குடியில நிக்குது வயல்ல மேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான், அது பார்க்க முடியுமா? இங்க உட்கார்ந்துகிட்டு பாண்டுக்குடியை பாக்குற கண் உனக்கு இருக்குதா? நம்ம கண்ணுக்கு என்ன பவர் இருக்குதோ அதை பார்ப்பதாக ஒருத்தன் சொன்னால் நம்புங்கள். உங்கள் காதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது? ரெண்டு காது இருந்தா கூட ரெண்டுலையும் ஒரு சீ தான் கேட்க முடியும். இந்த காதுக்கு நீங்க சொல்லுங்க, இந்த காதுக்கு நீங்க சொல்லுங்க கேட்க முடியாது. காது ரெண்டு இருந்தா கூட ஒரு நேரத்தில் ஒருவருடைய பேச்சை கேட்க முடியும். ரெண்டு பேர் ஒன்னா பேசினா கேட்க முடியாது, சத்தமா தான் கேட்கும். யார் என்ன சொன்னாலும் பிரிச்சு விளங்காது. நம்ம காதுடைய சக்தி என்ன? ஒரு குறிப்பிட்ட டெசிபல் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட தொலைவில் இருக்க வேண்டும். அந்த தொலைவிலிருந்து பேசினால் ஒருவன் பேச்சை நம்ம கேட்க முடியும், ஒரு நேரத்தில் பலருடைய பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு வச்சிருக்கிறோம். இவர் என்ன செய்யறாரு? மனுஷனா இருந்து கொண்டு எனக்கு அந்த அவங்க பேசிக்கொள்ள விளங்குகிறது, இந்த அங்க பேசுறது விளங்குகிறது, இங்க பேசுறது விளங்குகிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆற்றல் உனக்கு இல்லையப்பா, உன் காதுக்கு என்ன சக்தி இருக்குன்ற அறிவியல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ, அனுபவத்தில் எது வந்து தெரிந்து கொண்டிருக்கிறதோ, அதுக்கு மேல உள்ள சக்தி ஏன் இருக்கு நம்புற அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதனையும் நான் வந்து தாக்க நினைக்கிறேன், நீங்க என்னைய தாக்க நினைக்கிறீங்க, தாக்குறத என்ன செய்யணும், ஒரு கத்தி எடுத்து குத்துங்க அது ஓகே உங்களுக்கு முடியும், ஒரு கைத்தடியை வச்சு குண்டாந்த வச்சு அடிங்க அது முடியும், துப்பாக்கி எடுத்து சுடுங்க அது முடியும். அதே நேரத்தில் நீங்க தாக்குற கையை கட்டிக்கிட்டு செத்து போயிருவ இது முடியாது. இப்படி தரல மனுஷனுக்கு. மனிதன் வந்து உனக்கு பிடிக்காத தாக்குறதா இருந்தா ரெண்டு அரை அரைஞ்சு தாக்கிட்டு போ அது முடியும்னு நம்புவேன், கத்தியால குத்திடுவான்னு சொல்லி நம்பிட்டு போறேன்,
குண்டாந்த வேலை வந்து அடிப்பான், வீட்டுக்கடையில் அடிப்பான்னு சொல்லி அதை கூட நம்பிட்டு போயிருவேன். ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்படிமா ஆமா போயிருவான், இப்படிமா விழுந்துருவான், அப்படின்னா செத்துருவான்னா இப்படி இல்லையே, இந்த கைக்கு அந்த சக்தி இல்லையே, இப்படின்னா இவ்வளவுதான் அந்த கை போகும், அதுக்கு மேல போவாது. அப்ப ஒரு மனிதனுடைய கைக்கு என்ன இருக்குதோ அதை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது பொய், நம்பாதீங்க. இஸ்லாம் சொல்லு, மனிதனை மனிதனா மட்டும் பாருங்கள், கடவுளா பாத்துறாங்க. கடவுளுக்கு தான் எது நினைத்தாலும் செய்ய முடியும், எப்ப நினைத்தாலும் செய்ய முடியும், ஒரு நேரத்தில் எத்தனை பேர் கத்துனாலும் பிரிச்சு பிரிச்சு அறிவாரு கடவுள். மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க முடியும், ஒண்ணுதான் பார்க்க முடியும், அது லிமிட்ல தான் பார்க்க முடியும், ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல உள்ளதை பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு பலவீனத்தில் இருக்கிற நீங்க பாக்குறீங்க. இப்ப யாரெல்லாம் இந்த மாயம் பண்றோம் மந்திரம் பண்றோங்கிறாங்க, இல்ல அத மருந்து வச்சிருக்கான், மந்திரத்திலேயே நோயை உண்டாக்கிட்டான், மந்திரத்திலேயே புருஷம் உண்டாடி பிரிச்சுட்டான்னு சொல்றாங்கல்ல, அவனை சில சோதனை பண்ணி பாருங்க. என்ன சோதனை? அவன் கையில ஒரு பொருளை மூடிக்கிட்டு போய் இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க. கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கு, இதுல என்ன இருக்கு தெரியாதுமா, ஏன் இதுல என்ன இருக்குன்னு பாக்கல. இங்க உட்கார்ந்துட்டு பாண்டுக்குடியை பாக்குறவன், திருவாடானையை பாக்குறவன் இந்த கையில இருக்கிறத பார்த்து சொல்லணுமா இல்லையா, இதுல என்னடா இருக்குன்னு கேளுங்க, திருத்துன்னு முடிப்பான். அப்ப இத சொல்ல முடியல, நீ வந்து எங்களுக்கு வந்து அதை சொல்றியா, கேட்கணுமா இல்லையா? இந்த கண்ணு முன்னாடி உள்ளத ஒருத்தர் ஜோசியம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஊர் ஊரா போய் ஜோசியம் பாக்குறான், சாயந்தரம் வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருக்கான், என்னப்பா எப்படிப்பா யாவரம் போங்க, ஒரு நாள் கூட அலைஞ்சு ஒண்ணு கூட ஆகல, போனி ஆகலங்கிறான். அப்ப இம்புட்டு அலைஞ்சியே ஒன்னு ஆவாது உனக்கே தெரியல, அட காலையில இருந்து பெட்டி கிளிப்பு கிளியத்தி அடைச்சு வச்சுட்டு கிளிப்பட்டி தூக்கி சுத்துறாங்க, ஜோசியம் பார்க்க ஆள் வருமானே, அவனுக்கு ஒரு ஜோசியம் பார்த்து இன்னைக்கு சுத்தினா கூட ஒருத்தன் வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சா உட்காந்து அலைஞ்சிருக்க தேவையில்லையில, ஒரு நாள் பூரா அலைஞ்சிட்டு வரமான இருந்து உட்காந்துடுறான். என்னடான்னு கேட்டா ஒத்தனும் பார்க்கல, ஒத்தனும் பார்க்க மாட்டான்னு உனக்கு முதல்ல தெரிஞ்சா, அது தெரியும் உன் எதிர்காலம் உனக்கு தெரியல. அதை விட முக்கியமான தெரியுமா, பேப்பர்ல போட்டுதான் சென்னை பதிப்புல, ஒரு ஜோசியர் என்ன செய்யறாருன்னா, மரத்தறி ஜோசியர், அவர் ஜோசியம் பார்த்துருக்க மரம் உளுந்து சட்னி ஆயிட்டாரு, அந்த மரம் உழு அது தெரியல பாருங்க, நம்ம மண்டையில உளுந்து சட்னி ஆக போறோம் தெரிஞ்சா இவனுக்கு, உனக்கு அது நடக்க போகுது இது நடக்க போகுதுங்கிறான். அடுத்தவனுக்கு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அவன் அந்த மரத்தறியில வச்சு மரமே மண்டையில சாஞ்சு ஆள் செத்து போயிட்டான். அப்ப அவன் ஜோசியம் அந்த இது மாதிரி மந்திரம் இருந்தா என்ன செஞ்சிருக்கானு, இதோ இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மரம் என்மேல் விழப்போகிறது, நான் ஓடுகிறேன்னு சொல்லி பெட்டி ஓட வேண்டியதானே, செத்து போயிட்டான். அப்ப என்ன விளங்குது, ஜோசியை விட்டு திருடங்களை வந்து போயிட்டான், பிரபல ஜோசியின் வீட்டில் கொள்ளைன்னு போடுறாங்க. ஏன்டா உன் வீட்டுல கொள்ளையடிக்க போற முன்னாடியே திறந்தா ஜாமான பாதுகாத்து வச்சிருப்பேன் இல்லையா, கொள்ளையடிக்க வர்றது உனக்கு தெரியல, கொள்ள போகணும்னு தெரியல, ஜோசியின் வீட்டுல கொள்ள நடக்குன்னு என்ன அர்த்தம், மனுஷன் அர்த்தம், ஜோசியருக்கு ஜோசியமே இப்ப போனியாவில் அர்த்தம், மனுஷன் அர்த்தம், மனிதன மனிதனா பாருங்க, உங்களை மாதிரி திங்கிறான், உங்களை மாதிரி குடிக்கிறான், உங்களை மாதிரி மனதளம் கழிக்கிறான், உங்களை மாதிரியே முதுமையாகிறான், உங்களை மாதிரி செத்து போறான், அப்புறம் என்ன மந்திரம், நம்மள மாதிரி தாங்க எல்லாமே இருக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன்கிட்ட என்ன நீ எக்ஸ்ட்ரா பவர் மந்திரம் செய்யறேங்கிறான், மந்திரம் என்ன அர்த்தம், எந்த பொருளையும் பயன்படுத்தாம ஆயுதத்தையும் எடுக்காம ஒரு மந்திர சக்தியால் உன்னை காலி பண்ணிடுவாங்கிறான். அப்படி சக்தி ஏதாவது இருக்கா அவனுக்கு, மேடையில் வர சொல்லுங்க அவனை, நான் ஒரு குத்து அவனை குத்துற, அவன் என்னை குத்துட்டேன், ரெண்டும் வலிக்கும், நான் குத்துன அவனுக்கு வலிக்கும், அவன் குத்துன எனக்கு வலிக்கும், மந்திர சக்தியில வலிக்காம இருந்து காட்டுன்னு பார்ப்போம், அப்படி ஒண்ணு கிடையாது விளங்குதா. அதனால இந்த மந்திர சக்திங்கிறது பொய், மனுஷன மனுஷனுக்கு மேல நம்பாதிய, எந்த மதத்து மத குருவா இருந்தாலும் சரி, அப்படி சொன்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். முஸ்லீம் மத குரு சொன்னாலும் அவர் உங்களை ஏமாத்துறாரு, இந்து சாமியார் சொன்னாலும் ஏமாத்துறாரு, கிறிஸ்துவ பாதி சொன்னாலும் ஏமாத்துறாரு, என்ன ஏமாத்துறாரு, அவர் மனுஷனா இருக்கிறாரு, அவருக்கு நோய் வந்து வைத்தியம் பாக்குறாரு, அவருக்கு எந்த விதமான மனிதனுக்கு மேல எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, மனிதன் செய்கிற ஆற்றலை தவிர வேற ஒரு ஆற்றலும் கிடையாது. அப்படி இருந்து கொண்டு உங்களை ஏமாத்துறாரு என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், வாட சோதிச்சு பார்ப்போம், மனுஷன் இல்லாத என்ன சக்தி உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா, கேட்டீங்கன்னா வெளுத்து போயிரும், சாயம் வெளுத்து போயிரும். அப்ப மனிதனை வந்து இந்த சாமியாரு குரு அப்படிலாம் மதிக்கிற விட்டு விட்டு தேவையா, கடவுளன்னு கூப்பிடுங்க, கடவுள் எல்லாத்தையும் கிட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், எல்லாரு குறைக்கும் கேட்பார், யாரு புரோக்கர் தேவையில்லை கடவுளுக்கு, உனக்கு ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனையா, கடவுளை நீதான் கடவுளை எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், இறைவா நீ தான் குணமாக்குன்னு கேட்டு பாருங்களேன், இறைவன் அவன் தான் இறைவன், இறைவன்டா யாரா இருக்கனே, யாரு பேசினாலும் அவன் கேட்கணும், அனைவரும் நேரடியா நெருங்க முடியணும், புரோக்கர் வழியாகத்தான் வர்றவன் கடவுள் கிடையாது, இடை தரகர் மூலமா அணுகிறேன்னு அவன் எப்படி கடவுளா இருப்பான், நேரடியா பேசணும். அந்த மாதிரி இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள், இறைவன் குணப்படுத்துவான், இறைவன் தன்னுடைய மந்திர சக்தியால் இறைவன் உங்களுக்கு தருவான் நம்பினா அது ஓகே, கடவுளுக்கு அந்த ஆற்றல் எல்லாம் இருக்கிறது,
மனிதனுக்கு இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? அவரோட சுட்டி காட்டினாரு, இந்த பில்லி சூனியம் மந்திரம் வைக்கிறாங்க இல்ல, அதுக்கு எதிராக நாங்க ஒரு பேனர் போட்டோம். என்ன பேனரு? எனக்கு யாராவது பில்லி சூனியம் வைத்து எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் 50 லட்சம் ரூபாய் தருவோம்னு அறிவிச்சோம், போஸ்டர் போட்டோம், தமிழ்நாடு முழுவதும் போட்டோம். எனக்கு எனக்கு சூனியம் வை, சூனியம் இருக்குங்கிறீங்களா, பில்லி இருக்குங்கிறீங்கள, 50 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. 3 ஒப்பந்தம் டேட் எல்லாம் போட்டாங்க, இத்தனை தேதி நீ செத்துருவேன், அன்னைக்கு நான் பெரிய கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறேன், நான் செத்துட வேண்டாங்க, இந்த பாருங்க பேசிட்டு இருக்கிறேன், தோத்து போயிட்டாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஊமையா போயிருவேன், ஒருத்தன் ஒரு தேதியை குறிப்பிட்டு இத்தனை தேதி ஊமையா போயிருவேன், ஊமையா போனா வந்து 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போன்னு சொன்னேன், ஊமையா போல பேசிட்டு தான் இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி நாங்கள் சவால் விட்டு 50 லட்சம் ரூபாய் தரோம்னு சொன்ன பிறகு கூட செய்ய முடியல, மக்களை ஏமாத்துறாங்க. பொதுமக்களை பயங்காட்டி சில தந்திர வித்தைகளை, சில தந்திரங்கள் இருக்க செஞ்சு மக்கள் பயந்துடுறாங்க. ஏமாந்துடாதீங்க, அதெல்லாம் பொய், மந்திரமா தந்திரமாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தி இப்படி எல்லாம் செய்வாங்க, ஏமாந்துடாதீங்க. பாடியை ரெண்டு அறுக்கிற மாதிரி காட்டுவாங்க, இந்த நாங்க அறுத்து காட்டுறோம், நாங்க அறுத்து காட்டிருக்கிறோம், பாடி ரெண்டு அறு கைய ரெண்டு அறுத்து காட்டுவோம், அறுத்து சேர்த்து காட்டுவோம், கடைசியில் எப்படி செஞ்சோங்கிறது விளக்கி காட்டுவோம், ஓ இதான விஷயம் அப்படின்னு மக்கள் வழங்குவாங்க. அதை சீரியாவும் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி சில காரியங்கள் செய்வதாக தந்திரத்தின் மூலமாக காட்ட முடியும். ஒரு மேடையில யானையே மறைய வைக்கிறாங்க, யானை அங்கிருந்து வருங்க, நாங்க நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, யானையை கொண்டு வருவாங்க ஸ்டேஜில் ஏத்துவாங்க, அவ்வளவு கண்ணு யானை மேல இருக்கு, ஒரு செகண்ட் லைட் அமைச்சிட்டு போடுவாங்க, யானை இருக்காது, எங்க போச்சு? அப்ப இதெல்லாம் மறைக்க செஞ்சா பெரிய அவர் கடவுள், பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தா இதை வித்த காட்டி அவன் நம்மகிட்ட காசு கேட்க தேவையில்லை, அவன் தங்க கட்டியை உண்டாக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடலாம். நம்மள்ட்ட இதை காட்டி சம்பாதிச்சல என்ன அர்த்தம்? இது ஒரு வித்தைன்னு அர்த்தம். சில வெளிச்சங்கள் இருக்குது, அத உதாரணமா கருப்பு, அந்த சில லைட்டை போட்டோம்னா கருப்பா உள்ள பொருளை எல்லாம் காட்டாது, அந்த லைட்டை போட்டுருவாங்க, யானையை காட்டாது, அவ்வளவுதான். லைட்டா மத்தி போட்டு ஒவ்வொரு கலரையும் மறைய செய்வதற்கு ஒரு லைட் இருக்கிறது. மஞ்சள் ஒரு பொருள் நிப்பாட்டி வச்சுக்கிறேன், மஞ்சள் தெரியக்கூடாது என்று அது ஒரு லைட் இருக்கிறது, அந்த லைட்டை போட்டா மஞ்சளா இருக்கிற எல்லா பொருளும் மறைஞ்சிடும். கருப்பு தெரியாம இருக்க லைட் இருக்கிறது, அந்த லைட்டை போட்டா கருப்பா இருக்கிற எதுவுமே தெரியாது. அப்படியான சில பொருள்களை வைத்து, பெரிய மேடைகளை வைத்து யானையை மறைய வைக்குவாங்க, பெரிய பெரிய பொருளை காணாம ஆக்குவாங்க, திருப்பி மர கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சில தந்திரங்கள், இதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓ பெரிய சக்திமான், பெரிய மகான், மகாண்ட ஒண்ணு கிடையாது, விளங்கிக்கிறது, மனுஷன் மனுஷன் தான், மனுஷன் உள்ள எல்லா பலவீனமும் இருக்கும், இதை மட்டும் விளங்கி கொண்டீர்களே ஆனால் மாயம் மந்திரம் மருந்து மாத்திரை இதெல்லாம் வந்து சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. வணக்கம்.